இன்றைக்கி நம்ம செய்கிறது சென்னா மசாலா. அதுக்கு வணக்கறதுக்கு உண்டானது எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வதக்கிக்கிறோம். இந்த வதக்கிற வெங்காயத்து கூடயே இஞ்சி பூண்டு ஒரு பட்டை 3 கிராம்பு ஏலக்காய் 1 4 அது கூடயே வதக்கி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட இப்போ நம்ம தேங்காயும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். நம்மளோட சென்னை மசாலாவுக்கு கடலெண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. சின்ன வெங்காயம், கருகாப்பில், சின்ன வெங்காயம் 50 கிராமு, ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம், கருகாப்பில் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி சின்ன தக்காளி அரைஞ்சிருக்கேன். தக்காளி இப்படி அரிஞ்சும் போடலாம், மிக்சியில் அரைச்சும் போடலாம். எங்கள் வீட்டில் தக்காளி கொஞ்சம் அப்படி வாய்க்கு கடிக்கிற மாதிரி வந்தால் சாப்பிடுவாங்க, அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் அரைச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு. இதில் மட்டன் மசாலா பொடி 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி 2, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். வேக வச்சு அரைச்ச கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி சேர்த்திருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். இது வேக வச்ச தண்ணியவே இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது இப்போ வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்திருக்கோம், அரைச்சதும் கொஞ்சம் போட்டிருக்கோம். கொஞ்சம் திக் கிரேவியாக வரக்காக நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு ஏலக்காயெல்லாம் அரைச்ச விழுதும் சேர்த்திக்கலாம். தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம வேக வச்ச அந்த தண்ணியவே சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். வேறு பச்சை தண்ணி கலக்காமல் வேக வைக்கும்போது நம்ம தண்ணி வடித்து ஊற்றுனதுவே இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலையோட தண்ணியவே சேர்த்துக்கலாம். நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.